அன்பு தமிழ்ஞர்களுக்கு ட்ரிபிள்எஸ்சின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னால் சீஸ் பால் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. குழந்தைகள் இப்போ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலேயே இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான சீஸு, நமக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் தேவைப்படும். சீஸ் வந்து நார்மல் சீஸும் பண்ணலாம், பீஸாவுக்குன்னு தனியாக ஒரு சீஸ் மசர்லா சீஸ் அப்படிம்பாங்க, அந்த சீஸ் வாங்கினீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து லைட் ஹைட்டாக வீட்டில் உள்ளது தான். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை அவிச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீஸையும் இந்த மாதிரி துருவிடலாம், ஒரு சின்ன சீஸ் பிளாக்கு. அப்புறம் வந்து ஒரு பல் பூண்டு, இதையும் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து, அதோடய சில்லி ஃப்ளேக்ஸு, பிளாக் பெப்பர் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் ஃப்ளேக்ஸு, நமக்கு தேவைன்னா நான் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட மெயினாக வந்து கேரட் பொடிசாக கட் பண்ணி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகமும் சேர்க்கலாம். மசூர்லா சீஸ் வந்து ஒரு 200 ரூபா வாங்கி இந்த சைஸுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பதத்துக்கு எடுத்துக்கப்புறம் நம்ம வந்து முக்கி எடுக்கிறதுக்காக ஒரு பேஸ் ரெடி பண்ணுறோம். மைதா மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கலக்கி இந்த பதத்துக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா உருட்டி இறுக்கமாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில், நம்ம அந்த லிக்விடில் முக்கியது முக்கினதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா சுற்றி சுருத்தி படுற மாதிரி எடுத்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறோம். இது 2 லேயர் ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இதை 1st லேயர் ஃபார்ம் பண்ணுறோம், 2nd லேயர் நம்ம 2nd லேயர் இப்போ பண்ணுறோம். 2nd லேயர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறது நல்லாயிருக்கும். இது 2nd லேயர் அமுக்கிறதுக்கப்புறம் அப்படி அமுக்கி பார்த்தா அமுங்கணும். இது 2nd லேயர் அமுக்கி 10 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அமுக்கி பார்த்தா அப்படி இந்த மாதிரி அமுங்கும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது நல்ல ப்ரௌன் கலராக கோல்டன் ப்ரௌனில் வரும். சுற்றி சுற்றி விட்டு எடுங்க. நல்லா பொரிஞ்சு நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். உள்ளே உள்ளது உருகிறாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அருமையான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.